11 ஸ்டோர்ஸ் இருக்கு. வாங்க அவ்வளவு இருக்கு, விலை கம்மியா எடுத்துருக்கோம். ஆமா அதுவும் குவாலிட்டி ஆகுது, எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு. தி 11 ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்த விழாவுக்கு சிறப்பு அனுப்பினராக ஐபிஎஸ் சார் அன்பு சின்ன வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அதற்கு மேலாக இங்கே அமர்ந்திருக்கும் சினிமா நட்சத்திரமும் சின்னத்திரை நட்சத்திரம் இருந்தாலும் மற்றும் இந்த விழாவில் அவார்டு வாங்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த விமன்ஸ் டேயில் நான் கலந்துக்கிட்டே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆரம்பத்தில் வரும்போது சொன்னாங்க பிக்கப் படம்னு சொல்லி, அந்த படம் ஆரம்பிச்சிருந்து இந்த நாள் வரைக்கும் சோதனை மேலே சோதனை. அந்த படத்தில் தான் ஒரு சீனில் நான் டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணும்போது கீழே விழுந்து ஃபைனல் கால் அடிபட்டு 3 மாதம் ஹாஸ்பத்திரியில் இருந்தேன். திருப்பி நான் ஆடுன்னு சொன்னால் இன்னொரு 3 மாதம் மேலே ஹாஸ்பத்திரியில் அட்மிஷன் இருக்க முடியாது. கண்டிப்பாக என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாமே வேண்டது தான் இன்றைக்கி நான் அந்த இடத்துல நிற்கிறேன்னா உண்மையிலேயே கடவுளுடைய கிட்ட தான் நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு ப்ரெஸ் என்னை ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் டிவி பேப்பர்லாம் பார்க்கும்போது பவர்ஸ்டார் காலமானு போட்டு பயங்கரமாக போட்டு பயங்கர பரவாயில்ல கொண்டாடுறாங்க. ஏன்னா அந்த படம் ஆரம்பத்தில் ஃபோட்டோ ஸ்டெல் எடுத்தோம் நானும் வனிதாவும், அதில் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு மாலை மட்டும் மாத்திர மாதிரி ஒரு சீனு, அதை வைரல் ஆகி போய் 3 கோடி பேர் பார்த்துட்டாங்க. எல்லா ப்ரெஸ்ஸும் வீட்டுக்கு வந்து கல்யாணம் ஆச்சா ஆலியா ஆச்சா ஆலியான்னு ஆகினாங்கன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. சரி நானும் ஆயிடுச்சுன்ட்டேன். இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பரபரப்பாக தான் போயிட்டுருக்கேன். அந்த படத்தில் ஒரு சீன் தான் அந்த கெட்டப்பு, அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க, என்ன சோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சீனு, அது சூட்டிங் போயிட்டுருக்கு. தம்பி வந்து என்னை அழைச்சா இங்கே வாங்கினா இதை வந்திருக்கேன். இவங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நீங்கள் வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் வந்து வந்தீங்க, ரொம்ப நன்றி சார். வீட்டில் கொடுக்குறாரு யார் சார், சார் டாக்டர் சார், முன்னாடியே சொல்லிவிடாது. தேங்க்யூ.